இந்த பேங்க் ஆஃப் ஸ்பெயின் கொள்ளையும் பல வருஷங்களுக்கு முன்னால இந்த உலகத்தோட வேற ஒரு மூலையில தொடங்குச்சு. பெர்லினோட வாழ்க்கையில நடந்த மற்ற சம்பவங்கள் மாதிரியே இதுவும் ஒரு கொள்ளையில தான் தொடங்குச்சு. அதுவும் அது ஒரு சாதாரண திருட்டு இல்ல. ஒரு ஆயில் பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் பம்ப் திருடினாங்க. அங்கதான் அவன் புகோட்டாவை சந்திச்சான். இவர் தான் சொன்னாலும் இவர் ஒரு அண்டர் வாட்டர் வெல்டர். இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல 20 வருஷம் வேலை பார்த்திருக்காரு. 20 வருஷம் வேலை பார்த்துட்டு திடீர்னு ஏன் இப்படி திருடணும்? சொரசொரப்பான கை திருடுறதுக்கு உதவாது. எங்க ஊர்ல எல்லாம் இவ்வளவு வழவழப்பான கையெல்லாம் பொண்ணுங்களுக்கு தான் இருக்கும். 20 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு அதுக்கப்புறம் முதல் முறையா ஒரு திருட்டுல ஈடுபடணும்னு நினைக்கிற நீ நிச்சயம் ஒரு கோழையா தான் இருக்கணும். நம்மளோட பெரிய திட்டங்களுக்கு எல்லாம் நிச்சயம் ஒரு கோழை சரிப்பட்டு வரமாட்டான். கடல் தண்ணி கடியில் ஆழத்துல வேலை பாக்குறவன் எப்படா கோழையா இருப்பான்? ஒரு நாள் வந்து என் கூட வேலை பார்த்தா தெரியும். நீ இப்ப அவனை விடலனா வெளிவர முடியாத ஆழத்துல உன்னை புதைச்சிரும். அப்ப என்ன என் வேலைக்கு போற? நான் 7 குழந்தைங்களை பாத்துக்கணும். அப்ப ஃபேக்டரியில வேலை பண்ணல, வீட்டுல பொண்டாட்டி கூட பெட்ல வேலை பண்ணிருக்க. 7 குழந்தைங்களும் 7 வேற வேற பொண்டாட்டிங்களுக்கு பிறந்தவங்க. ரொம்ப நாளா உன்ன மாதிரி ஆளத்தாயா நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். உலகத்துல 2 ரொமான்டிக்ஸ் இருக்காங்க, ஒன்னு எனக்கு தெரியும், இன்னொன்னு எங்கன்னு தேடி பாக்குறேன். இதோ நிக்கிறேன். பெருசாதான் இருக்கு. ஆனா இதை வச்சு 90 டன் தங்கத்தை மூவ் பண்ண முடியும். அதை உலகத்திலேயே எந்த மிஷினாலயாவது பண்ண முடியும்னா அது இதுதான். இதோட கெபாசிட்டிக்கு 90 டன் தங்கம்லாம் சர்வசாதாரணம். இன்னும் 2 ஹவர்ஸ்ல எக்ஸ்ட்ராக்ஷன் பம்ப கனெக்ட் பண்ணி முடிக்கணும், புரிஞ்சுதா? இன்னும் உருக்குறதுக்கு 10 டன் இருக்கு, பரவாயில்லையா? நாம இங்க உருக்கு உருக்க தங்க வெளியே போயிட்டே இருக்கோம். வாங்க, இன்னும் என்ன எல்லாம் சும்மா நின்றுட்டு இருக்கீங்க? யாருக்கும் வீட்டுக்கு போகணும்னு ஆசை இல்லையா?